Hello student friends, I am Kesav Murthy from Coimbatore. நான் வந்து ஒரு மனிதவள மேம்பாடு ஆலோசகர் மற்றும் கல்வி ஆலோசகர். இன்னைக்கு நடந்த அந்த கவுன்சிலிங் செஷனில் கேட்ட கேள்விகளும் அதுக்கு கொடுத்த பதில்கள் பற்றி நம்ம இப்போ இங்கே பார்ப்போம். இன்னைக்கு நடந்த கவுன்சிலிங் இதில் வந்து ஒரு கேள்வி வந்து கேன் வி சூஸ் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேன் வி சூஸ் ஃப்ரெஞ்ச் இன் ஹையர் செகண்டரி, கேன் வி சூஸ் ஃப்ரெஞ்ச் இன் ஹையர் செகண்டரின்னு கேட்டிருக்காங்க. எஸ் யூ கேன் சூஸ் ஃப்ரெஞ்ச் இன் யூர் ஹையர் செகண்டரி அண்ட் ஃப்ரெஞ்ச் இஸ் ஈஸி டு லேர்ன் அண்ட் இட் ஈஸி டு ஸ்கோர் இன் யுவர் ஹையர் செகண்டரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரெண்டாவது கேள்வி வந்து ஈஸ் நீட் ஈஸி. ஆமாம், நீட் வந்து ஈஸி தான். இது ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம், இது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கிற ஒரு எக்ஸாம். இந்த மல்டிபிள் சாய்ஸ் வந்து நம்ம எழுத பழகலை, அதனால்தான் அது டிஃபிகல்ட்டாக தெரியுது. அதர்வைஸ் நீட் வந்து ஈஸி தான். இன்ஃபேக்ட் இது வந்து ஐஐடிக்கு எழுதுகிற அந்த ஜேஇ மெயின் அப்படிங்கிற பரீட்சை விட ஈஸி. இந்த கேவிபிஏங்கிற ஸ்காலர்ஷிப் பரீட்சை விட ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம் தான். ஸோ நீட் வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் கிடையாது. அடுத்தது வந்து இந்த சயின்ஸ் கோர்சஸ், நம்ம இந்த இன்டகிரேட்டட் சயின்ஸ் கோர்ஸ் எடுக்கலாமா? கேன் ஐ கோ ஃபார் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸ் இன் சயின்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ப்ளஸ் டூ முடித்த பிறகு டைரெக்டாக எம்எஸ்சி கோர்ஸ், அஞ்சு வருஷ கோர்ஸ் இன்டகிரேட் கோர்ஸ்னு இருக்குது, அது சயின்ஸில் எடுக்கலாமா? அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மைக்ரோபயாலஜி, பாட்னி, அந்த மாதிரி ஒரு இதில் எடுக்கலாமான்னு கேட்குறாங்க. இது நீங்கள் கண்டிப்பாக இதை எடுக்கலாம். அந்த நீட்டு அல்ல, அந்த ஒரு எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ஸ்ட்ரீம் தான், அதை எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது அதுக்கு என்னென்ன காலேஜஸ் ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் பிஎஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு நாலு வருஷ கோர்ஸ். இதுக்கு வந்து இதுக்கு ஃபீஸே ரொம்ப குறைவு. அது போக அவங்க அந்த கேவிபிஒய் வழியாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கு அவங்களே ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி தராங்க, ஒரு 5000 ரூபா பர் மந்த் தராங்க. அது போக ஒரு 20000 ரூபா பர் இயர் தராங்க. ஸோ இந்த கோர்ஸ் செலவில்லாமல் படிக்கிற கோர்ஸ். பட் ஆனால் அந்த கேவிபிஐ பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு அட்மிஷன் வந்து ஜேஇ மெயின் மற்றும் அட்வான்ஸ் வழியாகவும் அதை எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒன்று கேவிபிஐ அல்லது ஜேஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ், இந்த மூணில் மூணுமே எழுதலாம், இல்லை மூணில் ஏதோ ஒன்று எழுதி நீங்கள் அதை போய் சேரலாம். அடுத்தது இந்த இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸ் வந்து இந்த பிட்ஸ் பிலானியில் இருக்குது. இந்த பிட்ஸ் பிலானிங்கிறது பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அண்ட் சயின்சஸ். அது வந்து பிலானி, கோவா, ஹைதராபாத் என்ற மூன்று இடத்துல இருக்கிறது. அங்கே எம்எஸ்சி இன்டகிரேட்டட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அது போக ஐஐடியிலையும் என்ஐடியிலையுமே எம்எஸ்சி இன்டகிரேட் கோர்ஸ் இருக்கிறது. அதுக்கு ஐஐடியில் ஜாயின் பண்ணணும்னா ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ் வழியாக நீங்கள் போய் சேரணும். என்ஐடியில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் ஜேஇ மெயின் வழியாக நீங்கள் போய் சேரலாம். அடுத்து வந்து உங்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டது வந்து இந்த 10th போர்டு எப்படி சார் படிக்கிறது? இது வந்து இப்போ சிலபஸ் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, பட் இருந்தாலும் எப்படி படித்து இந்த குறுகிய காலத்தில் எப்படி படித்து மார்க் வாங்குறது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பரவலாக இந்த கேள்வி எல்லார் மனதிலும் இருக்கிறது. 10th போர்ஷனுக்கு முதல்ல என்ன ரெடியூஸ் பண்ண போர்ஷன் எதுன்னு கண்டுபிடிச்சிக்கங்க. ரெண்டாவது வந்து ஸ்கூலை தவறாமல் அட்டன் பண்ணுங்கள். இந்த கொரோனா அப்படிங்கிறனால பயந்துட்டு நீங்கள் போகாமல் இருக்க வேண்டாம், சேஃபாக போங்க, மாஸ்க் போட்டுக்குங்க, இதெல்லாம் உண்டு. ஆனால் நீங்கள் ஸ்கூல் ஆஃப்லைன் அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் புக்கிலேருந்து படிங்க, நீங்கள் புக்கு வந்து வாசிங்க, எந்த சாப்டர் இருக்கோ அதை புக்கிலேருந்து வாசிங்க. அப்புறம் இந்த கைடை வந்து நீங்கள் அது என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக கைடை யூஸ் பண்ணுங்கள். பட் கைடை மட்டும் படித்து புக்கை படிக்காமல் விட்டுறாதீங்க. புக்கு படிப்பது ரொம்ப முக்கியம், புக்கு படிப்பதை ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்த கேள்வி வந்து இந்த மறுபடியும் இந்த ஒரு மெடிசன் போகணுமுன்னா அதுக்கு வந்து இந்த மேத்ஸ் இல்லாத ஒரு குரூப்பை வந்து 11th சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் மேத்ஸ் இல்லைன்னா அதுக்கு அந்த 11th டுவெல்த்துலேயும் வர்ற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வர்ற கணக்கு எப்படி சார் புரியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. 11th அண்ட் 12th வர்ற ஃபிசிக்ஸ் வர்ற மேத்தமெட்டிக்ஸ் போர்ஷன் வந்து நீங்கள் 10th எந்த அளவுக்கு மேத்ஸ் படிச்சிங்களோ அதே போதுமானது. அதில் வந்து ஒரு ஒன்று அல்லது ரெண்டு டெரிவேஷன் மட்டும் கால்குலஸில் வருது, அதாவது இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிற அந்த கால்குலஸ்லேருந்து வருது. அதை வந்து அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர் உங்களுக்கு அந்த டெரிவேஷன் பண்ணும்போது அதை டீச் பண்ணுவாங்க, அது மோர் தென் எனஃப். அண்டு இப்போ மெடிசன் எழுதுகிறவங்களுக்கு அங்கே விரிவான ஆன்சர் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அதனால் அந்த நீட்டில் வந்து யாரும் டெரிவேஷன் கேட்க போகிறதில்ல. அதனால் மெடிசன் எடுக்கிறவங்க மேத்ஸ் இல்லாமல் உள்ள அந்த பிரான்ச்சை எடுத்து நீங்கள் நீட்டை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம், அதில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. மேத்ஸ் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பலுவாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ மீண்டும் நம்ம மறுபடியும் வலியுறுத்துகிற என்னென்னா, நீங்கள் மெடிசன் போகணும்னா நீட் எழுதணும். நீட் எழுதுவதற்கு இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி,
மேத்ஸ் பயாலஜி குரூப்பை தவிர்க்கவும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அப்படிங்கிற குரூப் எடுக்கலாம். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற குரூப் எல்லாம் இருக்குது, அதை எடுக்கலாம். ஸோ அது மேத்ஸ் இல்லாத ஒரு குரூப்பாக எடுத்திங்கன்னா நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்ஜினியரிங் எடுக்கணும்னு விரும்புகிறவங்க பயாலஜியில் இல்லாத குரூப்பை நீங்கள் எடுத்துங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சயின்ஸ் உள்ள குரூப்பை எடுத்தால் இன்னும் விசேஷம். ஏன்னா உங்களுக்கு என்டையர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது. அதனால் அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு போய் காலேஜ் போடுவது நல்லது. நன்றி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை உங்களில் சக மாணவர்களுக்கும் சக டீச்சர்களுக்கும் சக பேரண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் பல வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ரிசீவ் பண்ணி அதை பார்க்கலாம். அதனால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.